சீர்காழி அருகே மீனவ கிராமத்தில் மழையால் இடித்தாக்கி 25-க்கும் மேற்பட்ட வீடுகளில் வீட்டு உபயோக மின்சாதன பொருட்கள் சேதமடைந்துள்ளன. கூடுதல் தகவலை இரண்டாம் செய்தியாளர் பிரசன்னா. பிரசன்னா, இந்த பாதிப்பு எப்படி ஏற்பட்டது, எவ்வளவு சேத மதிப்பு? அதாவது தேவப்பிரியன், சீர்காழி அருகே மடாமிடு மீனவ கிராமத்துல மழை அதே இடித்தாக்கி 25-க்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து மின்சாதன பொருட்கள் வந்து சேதமடைஞ்சிருக்கு. அதாவது சீர்காழி அருகே மடாமிடு கிராமத்துல வந்து நேற்று வந்து விட்டு விட்டு கனமழை பெய்திருந்தது. அப்போ அது வந்து மடாமிடு அதே கிழக்கு தெரு பகுதியில வந்து சுமதி என்ப ஒரு வீட்டுல வந்து திடீரென இடி தாக்கி இருந்திருக்கு. வீட்டுல இடி தாக்கி உடனே மின்சாதன பொருட்கள் அனைத்தும் வந்து சேதமடைஞ்சிருக்கு அந்த அவருடைய வீட்டுல. இதுல இருந்து நான் அப்பகுதியில இருந்த மின்கம்பம் வழியா வந்து வீட்டு உபயோக மின்கம்பியில வந்து உயர் மின்சாரம் வந்து ஏற்பட்டு 25-க்கு மேற்பட்ட வீட்டிலும் பயன்படுத்திக் கொண்டிருந்த மீட்டர் பாக்ஸ் வந்து வெடித்து சிதறிருக்கு. வீட்டில இருந்தவர் வந்து ஒயர்கள் அனைத்தும் வந்து எரிந்து போய் வந்து பயத்துல வந்து வீட்டுல இருந்து எல்லாமே அலறி அடிச்சு வெளியே வந்திருக்காங்க. பின்னர் வந்து வீடுகளுக்கு சென்று பார்த்த போது வந்து தொலைக்காட்சி பெட்டி, மின் விசிறி, மிக்சி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், கிரைண்டர், இன்வெர்டர் உள்ளிட்ட பயன்படுத்தி கொண்டிருந்த 10 லட்சத்துக்கு மேல மதிப்பிலான மின்சாதன பொருட்கள் வந்து பழுதாகி இருக்கிறது தெரிய வந்துச்சு. மேலும் இது மேலும் வந்து 12 வீட்டிற்கு வந்து மின் ஒயர்கள் வந்து புதிதாக சரி செய்த வந்து இணைப்பு வந்து தற்போது வந்து வருவாய்த்துறை வந்து ஈடுபட்டு இருந்திருக்காங்க. பழுதறிந்த பொருட்களுக்கு வந்து கணக்கெடுப்பு செய்து அரசு ஊரிய நிவாரணம் வழங்கணும்ன்ற விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுடைய விரிவான தாக்கு. நன்றி பிரசன்னா.